லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ் கிரண் மற்றும் ரெட்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி ஆனர், லைக் என்ன சொல்கிறது, த கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் ஃபீல்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நான் வந்து, எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஐம் நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட், பட் ஐ வாஸ் அ ஜூரி ஃபார் கோல்டன் குளோப், அகாடமி அவார்ட். ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியே தான் பார்த்துருக்கேன் படத்தை. படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. வென் இட் கம்ஸ் ஃபார் அவார்ட் செர்மனி, ஐ சிட் அஸ் அ ஜூரி அண்ட் ஐ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ். அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் அ டீச்சர் ஐ ஆக்ட் ஆஸ் அ லாட் வித் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட், ஐ வாண்ட் டு தேங்க் ஹூவர் கம்ஸ் ஹியர், பர்டிகுலர்லி அமீர் சார். He's a exceptional person for preciseness and, you know, perfectionist. Thank you very much, sir, because Sam start பண்ணது உங்களோடது, உங்களோட. ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலன்ட் மென்டர்னு. நான் யாருக்கு, இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் வந்து, ராம் ஆல்வேஸ் சேஸ் தட், அவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு, அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ டில்லி பாபு சார் இங்கே இல்லை, ஹீஸ் அ பில்லர் ஃபார் டேவ். அண்ட் ஆல்சோ சக்தி சார் ஃபார் கம்மிங் ஹியர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ சசிகுமார் சார், ஜிவி பிரகாஷ் எல்லாம் இதில் ஷெட்யூலில் இருக்கிறனால அவங்களால வர முடில, பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட், அனதர் திங் இஸ் லைக் பிளெஸிங் அண்ட் கேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் சி, மானிட்டரி இருக்கிறவங்க கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தம் தான் கொடுக்க முடியும், பட் கேரிங்கும் பிளெஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸிங் கொண்டு வந்து கொடுத்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன். அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள், எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து, சி பீங் எ டீச்சர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கிவ் சான்சஸ் டு மை கிட்ஸ். ஸோ நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம். வென் வி கோ இன் டு த ஸ்கூல், வென் வி ரன் அ ஸ்கூல், இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். இஃப் தேர் இஸ் நோ சான்ஸ், இஃப் தேர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கான் எக்ஸ்பெக்ட் த க்ரியேட்டிவிட்டி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். வென் திஸ் ப்ராஜெக்ட் கேம் டு மீ, இது என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு வென் வி வேர் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவ் 30, அபவ் 35, அபவ் 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் கிடைக்கா, வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் தீஸ் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூஆர் ஆல் மை கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ ஐ தாட் தட் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு கிவ் அ சான்ஸ் டு அதர் பீப்புள். அண்ட் இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னென்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk, because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people. Adu vandu nallavum mudiy nallav mudiyam pogalam, but yara oral varanu veliya ivungalukku chance kodukku, that is the whole thing. When I don't want to talk about the product, ipo product pathi na pesa virumbala, ena vandu adu vandu once create aanona, and I want you all to talk the product. So ipo vandu I want to thank everyone. As I said before, guest of honors and also the media people. So I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது, சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது தே வேர் வெரி கிளியர் வித் வாட் தே வாண்ட் டு டூ. ஸோ டெக்னீஷியன்ஸ்லாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் திஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின், நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். அண்ட் யோலோனா என்னென்னா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஸோ அதுதான் அந்த படம். ஸோ யூ வில் சி வாட் இஸ் தட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ், அ ஃபியூ மந்த்ஸ். தேங்க்யூ வெரி மச். தாமதமாக துவங்கியதற்கு நான் தான் காரணம், அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு துவக்க விழா,
இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கக்கூடிய திரை ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா. ஆனால் சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிற ஒரு நாள், அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நிறைய பூஜை பார்த்துருக்கோம், எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்காது. ஸோ நான் எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க, காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்படிலாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இல்லை, முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் 88-89 காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா. நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம். அவர் பாலுமேந்திரா சார்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து 93 வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயும் கூட சொல்லலாம், காலையில் பூஜை போட்டு அன்று மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது. அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை, மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பின்னால் பல நாயகர்கள், இந்த பாலான்ற ஒரு யார் அப்படின்னா, பாலு மகேந்திரான்ற அப்படின்ற அந்த ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு பழம், அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது. ஆனால் முளைக்கலை, அது முளைக்காமல் அப்படியே நின்று போயிடுச்சு, கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர, மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு. இதுபோக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆகிருக்காங்க. அந்த தகவல் வந்து தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. நிறைய ஹீரோஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஹீரோ. அப்புறம் திரும்ப 97 கந்தசாமின்ற சசிகுமார் இருக்காங்கல்ல நம்ம நடிகர், அவருடைய அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது. கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார். அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு. அன்னைக்கு காலையில் பூஜை, இங்கே தான் பூஜை, பிரசாத் ஸ்டுடியோவில் தான். அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன். நான் காலையில் பூஜை, நாங்கள் பூஜை போட்டோம், படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே நின்று போச்சு. விக்ரம்ன்ற ஒரு நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம். அவர் 12 போராடிக்கிட்டு இருக்காரு வெற்றிக்காக. அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க. அபிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க. இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. படைப்பாளிகள் பிரச்சனை இல்லை. இப்போ எடுப்போமா, இன்றைக்கி எடுப்போமா, நாளைக்கு எடுப்போமானு தெரியாமல் அப்படியே காத்திருந்து ஒரு வருடம் 1.5 பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது. பட்ஜெட்டில் குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை. அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 2000 தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது. சரி, முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை, யாரும் வாங்கலை எல்லாமே. ஆனால் அந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபெக்ட்ஸ்லேயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த 97 தொடங்கி 93 தொடங்கி 2000 வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம், எங்கள் படம் ஒரு நாளும் ரிலீஸ் ஆகும், என்றைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துடும்ன்ற நம்பிக்கையோடய உட்காந்துட்டு இருந்தோம். சரி, 2000 படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும், இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும். அங்கே இப்போ பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க, நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை.
அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி வச்சுருந்தார். அது அது அவருக்காக மட்டும் செஞ்சது இல்லைன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். அதை ஒரு டைரக்டர் இன்றைக்கி படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. பாலுமகேந்திரான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது. அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தர் வந்தேன், அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார், அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறார். சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு, பல இயக்குனர்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அமீர்ன்ற ஒரு இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும், இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரக்கனி வர்றான், கஞ்சா கருப்பு வர்றான், நமோ நாராயணன் வர்றான், புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் 2000 படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, படம் நல்லாயிருக்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது. படம் விற்பனை ஆகலை. அந்த டைமில் இதே பிரசாத்தில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும், அவர் எனக்கு அண்ணன், கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில், ஏன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கடனில் இருக்குது, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல். அப்போ நின்றுட்டுருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் இருக்கு, ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மாபெரும் ரசிகன். நான் அவரையெல்லாம் பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்ற மாட்டோமா, அவருடைய விரல் நுனியை தொட்டுற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சாரை கூப்பிட்டு பேசினார், என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு. இல்லை அந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை, ஆமாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னார். அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி, படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆமாம் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், கமல் சார் வாயவே பார்க்குறேன், அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார், இது யார் அப்படின்னாரு. லவ் ஆஸ்டன், ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிருமா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு. இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற, ஓகே வாழ்த்துக்கு அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான், லேபில் தான், இதே லேபில் தான் விடிய விடிய நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி. இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும்போதே அங்கேயே கேமரா வந்துடுது, அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம், பாவமாக இருக்குது எங்கேயாவது தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு. இந்த லேபுக்குள்ளே விடிய விடிய மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கோம், அதில் நான் கைலியோடு சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு 6 பிரிண்ட்டு தான், வெறும் 6 பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரைக்கு, மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான். அப்படி ரிலீஸ் ஆன படம் தான். படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த விதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு. அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார். இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன், இப்போ சொன்னார் இல்லையா, அவர் தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க, நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தன் அப்படி இல்லவே இல்லை, தன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்ததாக யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். அது வேணால் சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம பிறப்பே தாய் தந்தையுடைய உதவியினால தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடையிறது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும், அப்படி நடக்கவே நடக்க. உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும், நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார், இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு, எனக்கு யூஎஸ்லேருந்து வந்தார். இன்றைக்கி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க. ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டராவான், நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன். என்னை இயக்குனர்ன்ற முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசார் தான்.
அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லைங்க, நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்து கொடுக்கும். அவர் இன்றைக்கி விதைக்கப்பட்டுருச்சு, இனி நீ இதை முளைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் ஒன்னிடத்தில் இருக்குது. இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவா கோபி, ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள், ஆனால் பழக்கம் இல்லை. ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணேன்னு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது. எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். ஆனால் ஒரு வருத்தம் என்ன, ரெண்டு வருத்தம் இருக்குது, ஒன்று இவங்கிட்ட, இன்னொன்று அவர்கிட்ட. இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு நீங்கள் கை தூக்குங்க, கை தட்டுங்க, இந்த அறிமுகம் தேவையில்லை. நீங்கள் உழைங்க, நீங்கள் கடுமையான உழைப்பை போடுங்க, உங்களோட திறமையை கொண்டு வாங்க, உங்கள் பேர் சொன்னவுடனே அவங்க கை தட்டுவாங்க, அவங்க கை தட்டுவாங்க. நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கை தட்டு, எனக்கு பிடிக்காத செயல் மேடையில் ஒருத்தரை அழைக்கும்போது நீங்கள் கை தட்டுங்கன்னு சொல்கிறது அது தேவையே இல்லை. நீங்கள் உழைங்க, உங்களுடைய திறமை கைதட்டல் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோகிராஃப்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா, பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தேன். அப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு, நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். சேரன்ற இயக்குனர் கார்லேருந்து இறங்கி இப்படி உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம் அது, ஓப்பன் ஸ்டேடியம். 2000 பேரும் அவர் காரிலிருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை. சேரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது, ஆட்டோகிராஃப்ன்ற படத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டலை பெற்றுத்தரும்ன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ரெண்டாவது, எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிகிட்ட சமுத்திரகனிகிட்ட போயிட்டான், போயிட்டான்னு சொல்கிறத விட கனி வந்து எடுத்துக்கிடுவான், அதில் வந்து பெரிய கில்லாடி அவன். அவனுக்கு தெரியும் யார் யாரை தூக்கிட்டு போகணும்னு, சசியை தூக்கிட்டு போனான், இவனை தூக்கிட்டு போனான், இந்த நடராஜன் என்னுடைய காஸ்டியூம் அவனை தூக்கிட்டு போயிட்டான், எல்லாரையும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவான். ஆனால் அது கடைசி நேரத்தெல்லாம் சொல்லுவான், முன்னாலேயும் சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோன்றதுக்காக அப்படி ஒரு சரியானவனை எடுத்துக்கிட்டான். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, டைட்டில் மட்டும்தான் வருத்தம். ஒருவேளை இது பெரிய ஹிட் ஆனாலும் ஆகலாம், ஆனாலும் யோலோ அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குனரை எப்படி அழைக்கணுன்றது இருக்குல்ல, இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில, யோலோ சாமுன்னு கூப்பிடணும் போல இருக்கு. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேறு பேர் பரிசீலனை இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது, ஆட்டோகிராஃப் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி, ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும், இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும். ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதிலேருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியும். பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும், பாலுமேந்திராட்டிலேருந்து நிறைய கனிகள் எடுத்து விதைக்கப்பட்டது. ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீமு, ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள், பாலாட்டிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. இப்போ எனக்கு பின்னால் சசி, சமுத்திரகனி, அப்புறம் துரைவாணன் ஒரு இயக்குனர் எனக்கிட்ட இருந்து வந்தான். ஆக்சுவலாக அவன் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா ஆனால் இறந்துட்டான். ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை துவங்குவதற்கு வந்து சாம் வந்திருக்கான். இவன் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சரி என்கிட்டருந்து வர்ற அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான். பாலா வந்து பருத்திவீரன் முடிச்சுட்டு, நான் மௌனம் பேசியது முடிச்சு, ராம் முடிச்சு, பருத்திவீரன் முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வி ஃபைண்டர் எடுத்து கையில் கொடுத்தார். இந்த வியூ பாயிண்டரை கொடுத்து, இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு, தெரில சொல்லு அப்படின்னு. இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது, அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார். பாலுமகேந்திராட்ட இருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார். நான் உனக்கு கொடுக்கல, எப்போ கொடுக்கல, மௌனம் பேசியது கொடுக்கல, ராமுகும் கொடுக்கல, பருத்திவீரன் முடித்ததுக்கப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன்.
இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டையாவது கொடுக்கணுன்னு இருந்தேன். சசி வந்துட்டான். சசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல, நம்ம மூணு படம் பிடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க, இவனுக்கே முதல் படத்துல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். கொடுத்துருக்கணும் உண்மையிலே அவன் கையில். ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு, கொடுக்காமல் இருந்தது. ஏன்னா அது தன்னை அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல, அடுத்தடுத்து முழு நேரம் நடிகராக மாறிட்டான். நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க அங்கேயே தேங்கி இருந்திருக்கோம். அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாமிகிட்ட இருக்குது. இறைவன் அருள் இருந்தால் அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரமணா, சிவா, மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன், உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சாரோட டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ, நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர், சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம், அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர். இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து முடியும் பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டோம், எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறத பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன் இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபீஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேறு ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வரவேன். நான் படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க, பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார், என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன், பட் அவரோட இது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்றவிருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான
டைமிங் பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி மேடம். ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பு இங்கே வந்ததுக்கு. அண்டு இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அமுல் சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார் சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பியும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்ட்ட ஒருத்தரை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன்டூ 10 times, 50 times, 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி, இஸ் த ஃபஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்ன சாம் சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அண்டு தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு என்ன பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் அண்ட் 2 இஸ் எட் டு ரிலீஸ். So, I'm so happy to work with this team. Sam sir and Ram sir vandu Kochi ku vandiruchu so to narrate the story. And appove story enakku romba pidichirukku. So, everyone on this crew is trusting me a lot. So, and that trust enakku kandipa thirumbi kodukano. So, thank you everyone. Thank you, you people for coming this. Thank you so much. Ellarkum vanakkam. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்ட்ரி முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறோம். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டு அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க, நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க. இஸ் எ ப்ரொஃபஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த மொதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கணிசர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கணிசர்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கணிசர் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லை அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்டா, கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்தளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணிசர் காலில் வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கணிசர். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு படம், இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து, ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க, எல்லாருக்கையும் நாங்கள் வந்து
எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடித்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஹோட்டல் எடுக்கிறோம் சார். நாங்கள் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் லவ்லி ஸ்பீச் சார். சிவா சார், சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன், டே எப்படா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கு ஃபோன்னேன், நான் வந்துடுறேன்டா அப்படின்னு, இன்றைக்கி காலை ஃபோன்னாரு, தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கிறார் சார், சீக்கிரம் வரேன் சார்னு, அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் இருப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், சொல்லிக் கொடுத்த மாதிரியா. ஸோ தேவ் ஆக்சஸ் ஃபிலிம்ஃபேக்ட்லேருந்து இபிஆர்ந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து வெளி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடாக தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்டகால நண்பர், நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அஸ்னேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் கிட்டிங் சாமா ஸ்டைலாக. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார், அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை இல்லை, அதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் சார, தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷ நண்பர் ராம், அவருடைய ஸ்கிரிப்டு, அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை, வின் வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படி தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடை தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.